மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியின் வாசகம் பிரிவு ஆறு இறை வார்த்தைகள் 34 44 முடிய அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நேரம் ஆயிச்சே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது, சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தினாரத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமர செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜனவரி 8, பகிர்ந்து வாழ்வோம். கிறிஸ்துவுக்களே, நன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு சாமி மக்கள் அனைவருக்கும் உணவை பகிர்ந்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். தம்மை சூழ்ந்திருந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டு அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கிறார், போதிக்கிறார். அதுல நேரம் ரொம்ப நேரம் ஆயிருது, வெகு நேரம் ஆகிவிடவே சீடர்கள்லாம் சொன்னது, ஒரு பாலை நிலம் ஆயிடுச்சு, மக்கள்லாம் எல்லாம் சாப்பிடணும், அவர்கள் உண்பதற்கு அவங்க அவங்களே ஏதாவது வாங்கி கொள்ளட்டும், அவங்களை அனுப்பிடுங்க. சீடர்கள் வந்து இயேசு சாமி சொல்றாங்க, இயேசு சாமி சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்றாரு. நம்ம 200 நேரத்துக்கு அப்ப வாங்கினாலும் இங்க இருக்கிறவங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் நினைக்கும் போது, உங்ககிட்ட என்ன இருக்குது, நீங்க கொண்டு வாங்க, எங்க கிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட கொடுக்குறாங்க. இயேசு சாமி மக்களை எல்லாரும் வரிசையில உட்கார வைங்க, எல்லாரும் புல்தரையில வரிசை வரிசையாக அமர்ந்தார்கள். அந்த 5 அப்பம் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறார். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியானதை 12 கூடைகள் நிரம்ப எடுத்தார். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை மட்டும் 5000 என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பெண்கள், சிறு குழந்தைகள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்பம் உண்ட ஆண்கள் மட்டும் 5000 பேர். இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களும் அநேகருக்கு பகிர்ந்து கொடுத்தது, மீதியானதை 12 கூடைகள் நிரம்ப எடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைய சூழலில் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி காட்டியிருக்கிறார். நாம இந்த சூழ்நிலையில நாம எப்படி பகிர்ந்து வாழ்கிறோம், நம்ம கிட்ட உள்ளத நாம பகிர்ந்து வாழும் போதான் நம்மில் இயேசுவை நாம் பிரதிபலிக்கிறவரா இருக்கிறோம். நாம இயேசுடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள் நாம், அவருடைய அடிச்சுகளை பற்றி நடக்கிற பிள்ளைகள் நாம். அப்ப அவருடைய வாழ்ந்து காட்டிய வழியில் நாம் வாழ வேண்டும். அவர் எப்படி பகிர்ந்து கொடுத்தார், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி வானத்தை பார்த்து ஆண்டவருக்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு பகிர்ந்து கொடுக்கும் போது அனைவரும் வயிறார உண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 25:35 நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள், நான் அந்நியனா இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், நான் ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள், நான் நோயற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள், நான் சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்றார். அப்ப அந்த நேர்மையாளர்கள் கேக்குறாங்க, ஆண்டவரே, எப்போது பசி உள்ளவராய் உண்மை கண்டு நாங்கள் உங்களுக்கு உணவு அளித்தோம், எப்பொழுது நீங்க தாகமா இருக்கும் போது நாங்களுக்கு உங்களுடைய தாகத்தை நாங்கள் தணிச்சோம், எப்போ நீங்க அந்நியரா இருக்கும்போது நாங்களை ஏற்றுக்கொண்டோம், எப்பொழுது நீங்க ஆடை இல்லாத போது நாங்களுக்கு ஆடை அணிவித்தோம்,
உம்மை நோயுற்றவர்களாக கண்டு எப்போது நாங்கள் கவனித்துக் கொண்டோம், நீங்க சிறையில் இருக்கும்போது நாங்களை காண வந்தோம்னு சொன்னீங்களப்பா, அதெல்லாம் நாங்க எப்போ செஞ்சோம் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் அது எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு, ஒரு ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு நம்ம கொடுக்கும் போது அது ஆண்டவருக்கு செய்ததா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மிகச்சிறிய இந்த சகோதர சகோதரிகள் கொடுத்ததெல்லாம் எனக்கு நீங்க கொடுத்தா மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம பகிர்ந்து கொடுப்பதன் மூலம் ஆண்டவரின் அன்பை நாம் பிரதிபலிக்கிறவராக இருக்கிறோம். நம்மோட உள்ளதை ஏழைகளுக்கு கொடுங்க, என்கிட்ட இவ்வளவுதானே இருக்குது நான் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கும் போது ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று அரசர்கள் 17:13-16 முறை நம்ம வாசிக்கிறோம். சாரிபாத்து கைம்பெண்ணை பற்றி எலியா அந்த சாரிபாத்துக்கு போறாரு. அந்த கடவுளின் கட்டளைப்படி எலியா சாரிபாத்துக்கு போறாரு. அங்கே ஒரு கைம்பெண்ணை பார்க்கிறாரு. பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த அந்த பெண் தண்ணி கொடுக்கறதுக்கு போறாங்க, அப்படியே எனக்கு ஒரு அப்பமும் கொண்டு வருவாயான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, வாழும் கடவுள் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் எதுவும் இல்லை, பானையில கொஞ்சம் மாவும் களையத்துல கொஞ்சோண்டு என்னதான் இருக்குது, அத இங்க இருக்கிற ஒரு 2-3 சுளிகளை பொறுக்கிட்டு போய் அதை சுட்டுட்டு என்னுடைய பிள்ளைய நானும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாகதா வேணும், எங்க கிட்ட அப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. எலியா சொல்றாங்க, பயப்படாது, அஞ்சாதம்மா, நான் உனக்கு நீ சொன்னபடியே செய், ஆனா முதல்ல எனக்கு ஒரு சின்ன அப்ப சுட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் உடைய மகனுக்கும் உனக்கும் நீங்க போய் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இஸ்ரேல் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவும் தீராது, எண்ணெயில் கலத்துள்ள எண்ணெயும் தீராது என்று சொன்னார். அந்த பெண் எலியா சொன்னபடியே செய்தார். முதல்ல எலியாவுக்கு ஒரு சின்ன அப்ப சுட்டு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறத வச்சு அவங்க தாயும் மகனும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டார் அனைவரும் எத்தனை நாள் சாப்பிட்டார்கள் என்றே தெரியாது, அவ்வளவு நாள் அது பானையில் உள்ள மாவும் குறையில கலசத்துல எண்ணெயும் குறையவில்லை என்று பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 6:38 படி, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். என்கிட்டே இவ்வளவுதானே இருக்குது, நான் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், நான் எப்படி கொடுக்க முடியும், அதுல இருந்து அந்த சிறியதுல இருந்து ஆண்டவர் கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். அந்த இன்றைய நற்செய்தி வாசகத்தை கூட அந்த 5 அப்பம் 2 மீன்களை எப்படி இவ்வளவு பேருக்கு கொடுக்க போறாங்க சீடர்கள் நினைச்சாங்க, ஆனா ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அநேகருக்கு கொடுத்து மீதியானதை எடுத்தார் பார்க்கிறோம். ஒரு நாள் எங்க வீட்டுல கூட ஒரு 4 பேருக்கு நாங்க சமைச்சிட்டு அடங்கி சாப்பிடலாம், மத்தியானம் உட்காந்து சாப்பிட உட்காந்தோம். அந்த நேரத்துல பார்த்து உறவினர்கள் ஒரு 4 பேர் வந்துட்டாங்க, என்ன செய்வது? இந்த வார்த்தையை சொல்லிதான் நாங்க ஜெபிச்சோம், ஆண்டவரே 5 அப்பம் 2 மீன்களை எப்படி நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அது போல இந்த உணவை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, மீதியான திருக்கை நான் எடுக்கணும்ப்பா, எல்லாரும் திருப்தியா வயிறார சாப்பிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து விட்டு அந்த உணவை நாங்கள் பரிமாறினோம். என்ன ஆச்சரியம், அனைவரும் வயிறார உண்டார்கள், திருப்தியா சாப்பிட்டாங்க, மீதியானதை எடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். நம்மிடம் உள்ளதை மற்றவர்கள் பகிர்ந்து கொடுப்ப நமக்கு உள்ளம் வேண்டும், ஒரு மனது வேண்டும். ஆண்டவர் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏழைகளுக்கு கொடுப்பதை எனக்கே கொடுத்தீர்கள் என்று, அதனால இந்த நாள்ல நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து வாழும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார் என்றார். இந்த வரம் வேண்டி நாம் செபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனை இறைவா, அருமையான இந்த நாள் எப்படி நாங்கள் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இது அந்த 5 அப்பம் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் அநேகருக்கு நீங்க போஷித்து மீதியானதை 12 கூட நிரம்ப செய்தீர் ஆண்டவர். அது போல ஆண்டவர், நான் நீங்க பசியா இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உணவு கொடுக்கணும் ஆண்டவர், தாகமா எங்ககிட்ட வந்து கேட்கறவங்க நாங்கள் தண்ணி கொடுக்கணும் ஆண்டவர், உடை இல்லாம ஆடை இல்லாம எங்ககிட்ட வந்து கேட்கறவங்களுக்கு நாங்கள் ஆடை கொடுக்கறவங்களா இருக்கணும்ப்பா, யாராவது நோயுற்றிருந்தா பலவீனமா இருந்தா அவங்களை போய் நாங்க பார்க்கணும் ஆண்டவர், சிறையில இருக்கும் போது அவங்களே போய் நாங்க பார்க்கணும் ஆண்டவர், இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவர். இதோ மிகச்சிறியராகிய என் சகோதர சகோதரருக்கு ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் சொன்னீங்களப்பா,
அந்த ஒரு உணர்வை நாங்கள் எங்களுக்குள்ளார வைத்துக் கொண்டு ஆண்டவரே இதோ என் தேவனுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி எங்க கிட்ட வரவங்களுக்கு ஆண்டவரே இதோ எங்களுக்கு உணவு பற்றாக்குறையா இருக்குது இப்படி எங்களுக்கு இந்த தேவையா இருக்குதுன்னு சொல்லி கேட்பொழுத்துறாங்க கொடுக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே கொடுங்கல பிள்ளைகள் கொடுக்கப்படணும்னு சொன்னீங்களப்பா நாங்க பகிர்ந்து வாழ்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுபடியாய் இந்த கரத்தின் கீழ் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வல்லமர நாமத்தில் ஜெபித்து ஜெயிக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்.